நீண்டமாக ரெண்டு வரிகளுக்குள்ளாக முடித்துக் கொள்கிறோம். இது எஃப் என்ற எழுத்து. எஃப்பும் இயும் ஒரே வடிவமாக காணப்படும். ஆகவே இரண்டும் ஒரே பேட்டர்ன் எழுத்துக்கள். எஃப் என்ற எழுத்து. தொடர்ச்சியாக இவ்விதமாக எஃப்ஐயும் பயிற்சி பெற்றுக் கொள்ளுங்கள். அடுத்து ஜி என்ற எழுத்து. மேலிருந்து ஆரம்பிக்கிறோம், இன்றுமாக வருகிறோம், இன்றுமாக எழுதி இயக்கோடாக எழுதி முடித்துக் கொள்கிறோம். மேலிருந்து ஆரம்பிக்கிறோம், வளைகிறோம், மீண்டுமாக வளைந்து முடித்துக் கொள்கிறோம். மேலிருந்து ஆரம்பிக்கிறோம், எழுதி சென்று முடித்துக் கொள்கிறோம். இது ஜி என்ற எழுத்து. மேலிருந்து ஆரம்பித்து சரியாக எழுதி நேர்கோடாக கீழே எழுந்து வருகிறோம். ஜி என்ற எழுத்து. ஜி என்ற எழுத்து. ஜி என்ற எழுத்து. மேலிருந்து எழுதி கற்றுக்கொள்ளுங்கள். இந்த கோடுகள் எல்லாம் ஒரே சமமாக இருத்தல் அவசியம். ஆகவே எழுதும் பொழுது நிறுத்தி அழகாக எழுதி பயிற்சி பெறுங்கள். அடுத்த எழுத்தாக ஹெச் என்ற எழுத்து. ஹெச் என்ற எழுத்து. மேலிருந்து ஒரு லைன், இணையாக ஒரு லைன், ரெண்டாக இணைக்கக்கூடிய ஒரு கோடு. மேலிருந்து ஒரு கோடு, கீழிருந்து ஒரு கோடு, ரெண்டும் சம இடைவெளி இணைத்துக் கொள்வோம். இணை கோடுகள் வரைந்து எழுதி கொள்வோம். கோடுகள் நேர்கோடாக இருத்தல் அவசியம். இந்த இடைவெளியும் இந்த இடைவெளியும் சமமாக இருத்தல் அவசியம். எழுதி கற்றுக்கொள்ளுங்கள். மேலிருந்து ஒரு கோடு, கீழிருந்து ஒரு கோடு வளைந்து கொள்கிறோம். மேலிருந்து ஒரு கோடு, கீழிருந்து ஒரு கோடு எழுதி இடையிலாக இணைக்கோடாக எழுதிக் கொள்கிறோம். மேலிருந்து ஒரு கோடு, கீழிருந்து ஒரு கோடு இணையாக எழுதிக் கொள்கிறோம். மேலிருந்து ஒரு கோடு, கீழிருந்து ஒரு கோடாக இணையாக ஒரு கோடு எழுதி முடித்துக் கொள்கிறோம். இது ஹெச் என்ற எழுத்து. அது தொடர்ச்சியாக ஐ என்ற எழுத்து. ஐ என்ற எழுத்து. மேலிருந்து ஆரம்பிக்கிறோம், இன்றுமாக முடித்துக் கொள்கிறோம். மேலிருந்து ஆரம்பிக்கிறோம், ரெண்டு கோடுகள் மேலும் கீழுமாக எழுதி முடித்துக் கொள்கிறோம். மேலிருந்து ஆரம்பிக்கிறோம், மேலுமாக கீழுமாக எழுதி முடித்துக் கொள்கிறோம். மேலிருந்து எழுதி மேலும் கீழுமாக எழுதி முடித்துக் கொள்கிறோம். இது ஐ என்ற எழுத்து. மேலுமாக எழுதி கொள்கிறோம். இவ்விதமாக மேலும் கீழுமாக ஐயை எழுதி பயிற்சி பெறுங்கள். இவ்விதமாக இந்த 18 நாள் வகுப்பில் பங்கு பெற்றவங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த மனமார்ந்த வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்படிப்பட்ட எழுத்துக்களை நீங்கள் தொடர்ச்சியாக பயிற்சி பெறுங்கள். ஒவ்வொரு நாளும் எழுதி 21 நாள் பயிற்சியிலே நீங்கள் 18 நாட்களிலே எங்களுடைய எழுத்துக்கள் சற்று முன்னேற்றம் கண்டிருக்கும் என்று நம்புகிறோம். தெளிவில்லை என்றால் மீண்டுமாக எழுதி எழுதி பயிற்சி பெறுங்கள். தொடர்ச்சியாக இப்படிப்பட்ட பயிற்சிகள் நீங்கள் எழுதி பயிற்சி பெற்றுக்கொண்டே இருங்கள். நன்றி. இதை நீங்கள் விரும்பினால் லைக் செய்யுங்கள். தொடர்ச்சியாக காண விரும்பினால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்திக் கொள்ளுங்கள். நன்றி.
in the face. Tell me that you love me.